கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மங்குன்னா என்னென்னா முகத்தில் திட்டு திட்டா கருப்பு கருப்பாக போடுறது அது வந்து பல விதத்தில் வந்திருக்கும் ஆனால் மங்குங்கிறது வேற பல விதங்கிறதுல இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா டை போடுறவாளுக்கெல்லாம் அந்த டையினுடைய சாரம் இறங்கிண்டே வருது அதனால் முகத்தில் அப்படி இருக்கும் ஆனால் அது இல்லை மங்கு மங்குங்க அது வந்து சாதாரணமாக அவளுடைய மிஸ்டேக் அது அது மாதிரியாக இருது ஆனால் மங்குங்கிறது ஸ்கின்னில் ஸ்கின்ல ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வியாதி அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சத்து குறையிறதுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த மாதிரி மங்கு மு முகத்தில் வரும் அதே போல் கையிலலாம் வரும் அது ரெண்டு ரெண்டு இடத்துல தான் அதிகமாகவே எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்னு சொல்லலாம் அதாவது வெயில் ஸோ இப்போ வருங்காலம்லாம் ஒரே வெப்பமான காலங்கள் தான் அது ஹீட்டு நம்ம சூரிய வெளிச்சம் வந்து நிறையா படும் நல்ல சூரிய வெளிச்சம்ங்கிறது வெளிச்சமாக இருக்காது அப்படியே ஹீட்டாக தக தக தகனு எரியும் அதுவும் சித்திரை மாதம்லாம் வந்துடுதுன்னா கேட்கவே வேண்டாம் அப்படி இருக்கும் எல்லாரும் ஏசிலேயே இருந்து வேற பழகிறாளா அது வெளியில் வரும்போது இன்னும் தக தகன்னு எரியும் அந்த மாதிரி ஆனால் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது இயற்கையோடு எல்லாத்தையும் சேர்த்து பழக ப பழகணும் அந்த மாதிரிலாம் நம்ம நம்மளையே நம்ம பண்ணிக்கணும் என்ன தான் சுகர சுகங்கள்லாம் வந்தாலுமே இயற்கையோடு நம்ம பழக தெரியணும் நமக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி அந்த மாதிரி அதனால தான் வருது இந்த மாதிரி மங்குங்கிறது சில பேர் வெயிலில் போனான்னு வச்சுக்கோங்களேன் உடனே க உடம்புல அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே சொரிவாக அப்படியே வெள்ளையாகும் வெள்ளை கருப்பாயிடும் அந்த மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் தான் அதெல்லாம் சேர்ந்தது தான் இது இதுக்கு என்ன பண்ணணும்னா அதிமதுரம் அதிமதுரோங்கிறது நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தெரியாட்டி கூட நீங்கள் போய் கேட்டில்னா அவங்க கொடுப்பாங்க அதனுடைய பொடியை வாங்கிக்கலாம் நீங்கள் ஏன்னா வீட்டில் கொண்டு வந்து அதை பொடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் அதிமதுர பொடினே கேளுங்க நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கின்னு வந்துட்டு இப்போ உங்களுக்கு முகத்தில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம்தான் இருக்குதுன்னா கால் ஸ்பூன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கால் ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன் அந்த அளவுக்கு அந்த பசு பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் நாட்டு பசும்பாலாக அதாவது நம்ம கிராமத்துலலாம் வளரக்கூடிய இயற்கையாக பால் கொடுக்கக்கூடிய மாடுகளிட்டேந்து பால் கிடச்சா ரொம்ப நல்லது அப்படிலாம் இல்லைனாலும் பரவாயில்ல வேறு வழி இல்லை பாலுடைய தன்மை இருக்கும் கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல வேறு எந்த பாலாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க ஆனால் எருமை பால் கூடாது ஆவின் பால் மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் அதை வாங்கி அதில் ஒரு ஸ்பூன் அளவு த அந்த பாலை எடுத்து ஊற்றி குழைங்க நல்லா குழைச்சி பேஸ்ட் ஆட்டம் ஆக்கிக்கோங்க உங்களுக்கு அது பற்றாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டு இப்போ அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அளவெல்லாம் கிடையாது அந்த ஆட்டம் ஆகணும் அந்த அது நீங்கள் அதிமந்திர பொடியே நீங்கள் போட்டிருக்கீள் அதுக்கு அதை எந்த அளவு நம்ம பாலை விடணுமோ அதை விட்டு கலக்கணும் அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு விட்டு கலந்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கருப்பு கருப்பாக திட்டு முகத்தில் இருக்கோ அந்த இடம் பூரா அப்படி அப்பப்போ அதை தடவி அப்பி இங்கே தடவின்ண்டே ஒரு வேல் அப்போ இந்த இடம் காஞ்சி இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் காயும் அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுண்ட அந்த அதிமந்திர பொடியும் பாலையும் சேர்த்து போட்டுடுங்க இவ்வளோ தான் இதை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் சாதாரணமாக முகத்தை எப்படி நீங்கள் அலம்பிப்பீங்களோ அது மாதிரியே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோ தான் இதை கொஞ்ச நாள் தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தால் ரெண்டு வேலை போட முடிஞ்சால் கூட நீங்கள் ரெண்டு வேலை போட்டுக்கலாம் படுக்கிறதுக்கு முன்னால் கூட போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு படுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த மங்குங்கிற அந்த கருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்கள் ஸ்கின் கலருக்கே வந்துடும் கண்டிப்பாக இதெல்லாம் மேலே நாங்கள்லாம் கண்ட பலன்கள் தான் அதனால் நீங்கள் த துணிஞ்சு தைரியமாக நம்பிக்கையோடு செய்ங்க நல்ல பலன் அடைவீங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்